write example 8.2 எடுத்துக்காட்டு 8.2 க்கான தீர்வு எடுத்துக்காட்டு 8.2 என்னன்னா லீனியர் அப்ராக்சிமேஷனை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் 9.2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் வித்தவுட் யூசிங் கால்குலேட்டர் கால்குலேட்டர் இல்லாமல் 9.2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நேரியல் தோராய மதிப்பீட்டு முறை மூலம் ரூட் ஆஃப் 9.2 9.2 மதிப்பை தோராய மதிப்பை கணிப்பான் உதவி இல்லாமல் கண்டுபிடிக்கணும் இப்போ தோராய மதிப்புன்னு கொடுத்துட்டாங்க இப்போ எல்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் எல்ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்ன எல்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இதுதான் வந்து ஃபார்முலா இதில் எக்ஸ் நாட்டுங்கிறது எதுக்கு ரூட் இருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்கணும் இப்போ எக்ஸ் நாட்டுங்கிறது என்ன எடுத்துக்க போகிறோம்னா 9 ரூட் உண்டு 9 ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் 3 வரும் அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் 3.something வரும் அது நமக்கு தெரியும் இப்போ எக்ஸ் நாட்டுங்கிறது 9 டெல்டா எக்ஸுங்கிறது எவ்வளோது எவ்வளோது இன்னும் கூட இருக்குது 0.2 இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ இந்த எல்ஆஃப் எக்ஸுக்கு தேவையானது இந்த எக்ஸ் நாட்டு டெல்டா எக்ஸோட என்ன வேணும் எஃப் ஆஃப் எக்ஸும் வேணும் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் அதாவது ரூட்டு தான் கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் 9.2 கண்டுபிடிக்கணும் அதனால் ஃபங்க்ஷன் ரூட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் இதான் நமக்கு தேவையானது இதில் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது நமக்கு எல்ஆஃப் எக்ஸு அந்த 9ங்கிற புள்ளியில் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும் அதுக்கு அருகாமையில் தான் 9.2 இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இதுக்கு மொதல் எக்ஸாம்பிள்லேயும் பயிற்சியில் மொதல் கணக்குலையும் கிளியராக சொல்லியிருக்கோம் அதை கவனமாக பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஃபஸ்ட்டு எஃப் கொடுத்துருக்காங்க ரூட் எக்ஸு அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அதாவது எக்ஸ் நாட்டுங்கிற வெப்சைட் பண்ணுறோம் அதாவது எஃப் ஆஃப் 9 எஃப் ஆஃப் 9னா ரூட் 9 ரூட் எடுத்தால் எவ்வளவு 3 வேறு என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் இப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ போடுறோம் அதாவது 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ எவ்வளவு 9 அது போட்டுடுறோம் அப்போ 9 ரூட் எடுத்தால் என்ன வரும் 3 வரும் அப்போ ஆன்சர் எவ்வளோதுன்னா 1/6 வரும் இப்போது எல்ஆஃப் எக்ஸ் அதாவது நேரிய தோராயம் மதிப்பு எல்ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்ன எல்ஆஃப் எக்ஸ் மறுபடியும் ஃபார்ம் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சது எல்ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் நம்ம அந்த 9.2க்கான வேல்யூ போல் இப்போ எல்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எவ்வளவு 3 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எவ்வளவு 1/6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுங்கிறது எவ்வளவு 9 3 ப்ளஸ் 6ஆல் அந்த 6ஆல் டிவைட் பண்ணிடுறோம் இப்போ x/6 மைனஸ் 9/6 அப்போ என்ன கிடைக்கும் இது 2 times இது 3 times கிடைக்கும் 3 - 3/2 முதல்ல x/6 எழுதிடுவோம் 3 - 3/2 அப்படின்னு கிடைக்குது அதுக்கு முதல்ல எழுதிடுவோம் 3 - 3/2 ஈக்குவல் டு x/6 இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுப்போம் எவ்வளோ வரும் 6 - 3/2 6ல 3/2னா 3 வரும் தமிழ் எல்லாரையும் 6ஆல் எல்சியம் எடுத்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படி எடுத்தாலும் ஓகே அப்போ x/6 ப்ளஸ் 3/2 அப்படிங்கிறது எல்ஆஃப் எக்ஸ் இதுதான் 9 அப்படிங்கிற புள்ளியில் நேரிய தோராயமாக்கல் மதிப்பு நேர தோராயமாக்கல் மதிப்புக்கான ஃபார்முலா இப்போது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 9.2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போது 9க்கு பக்கத்தில் உள்ள வேல்யூக்கு இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 9.2 இப்போ 9.2 போடுறோம் 9.2 எதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 9.2 என்ன வரணும்னா எஃப் ஆஃப் 9.2 தான் நமக்கு வேணும் அது தோராயமாக எதுக்கு சமமாக இருக்கும்னா எல்ஆஃப் 9.2க்கு சமமாக இருக்கும் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 9.2 போடுறோம் அப்போ 9.2/6 ப்ளஸ் 3/2 இப்போ இதுக்கு எல்சியம் மறுபடியும் எடுத்து தான் ஆகணும் அதில் முடிய கூட எடுத்துட்டால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ 6 எல்சியம் எடுத்தோம்னா 9.2 இங்கே 3 இப்போ 3ஆல் இதில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்போ எவ்வளவு 18.2/6 எஃப் ஆஃப் 9.2 ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 9.2 போட்டோம்னா என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 9.2 இப்போ ரூட் ஆஃப் 9.2ங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்ன இப்போ 18/2/6 18.2 6ஆல் டிவைட் பண்ணுறோம் 6 3 6 18 பேலன்ஸ் எவ்வளோதுன்னா 0 இப்போ 0.2 வருது அப்படின்னா 0.2 வச்சுக்கிறோம் 2ல 6 வராது அப்போ 0 அடுத்தது 20 ஆகிடும் 20ல
த்ரீ சிக்ஸார் 18 பை 18 பேலன்ஸ் 2 20 ஆகிடும். 36 18 அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு அப்படின்னா 3.033 அப்படின்னு கிடைக்குது. இதான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் ரூட் ஆஃப் 9.2 வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோம் யூசிங் டிஃப்ரென்ஷியேஷன் மூலமாக. இதுதான் ஒரு நேரிய தோராயமாக்கல் மதிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.